ஒரு ரூபாய் நாணயத்தில் யாருடைய கையெழுத்து இருக்கும்? நிதியமைச்சர் அவர்கள் கையெழுத்து. 10 ரூபாய் காகித பணத்தில் யாருடைய கையெழுத்து இடம்பெற்றிருக்கும்? ரிசர்வ் வங்கியின் கவர்னர். 10 ரூபாய் காகித பணத்தில் எத்தனை மொழிகள் இடம்பெற்றிருக்கும்? 15. இந்தியாவில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட வங்கி பேங்க் ஆஃப் இந்துஸ்தான். ஒரு நிதியாண்டு என்பது ஏப்ரல் முதல் மார்ச் மாதம் வரை. நிலவர வங்கி என்பது வேளாண் வங்கி. உலகில் முதலாக கூட்டுறவு அமைப்பு எந்த நாட்டில் தோன்றப்பட்டது? இங்கிலாந்து. இந்தியாவில் அந்நிய செலாவணி எதை வாங்குவதற்கு பெரும்பாலும் செலவிடப்படுகிறது? பெட்ரோல். இந்திய ரூபாய்க்கான சின்னத்தை வடிவமைத்தவர் உதயகுமார் அவர்கள். ரிசர்வ் வங்கியின் பழைய பெயர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. பொதுத்துறை வங்கியில் உள்ள குறைகளை ஆராய அமைத்திட்ட நிதியமைப்பு கமிட்டியின் தலைவர் யார்? டாக்டர் நரசிம்மம் அவர்கள். இந்தியாவின் ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடம் நாசிக்.